அணையில் இணைந்த நடராஜன் நடராஜன் இணைந்ததை உறுதிப்படுத்தியிருக்கார் ரோகி சர்மா முதல்ல கௌதம் கம்பீர் அதை ஒத்துக்கவே இல்லையாம் ஆனால் அதன் பிறகு ரோகி சர்மா போட்ட மிக முக்கியமான கண்டிஷன் காரணமாக வேறு வழி இல்லாமல் கௌதம் கம்பீர் இப்போது லாக் ஆகிருக்காரு அதனால அணியில் இப்போது ஈஷான் கிஷன் மற்றும் நட்ராஜன் ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்குதான் மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு ரீசன்ட் டைமிங்கில் இவங்க ரெண்டு பேருக்குமே இனிமேல் வாய்ப்பே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படியாப்பட்ட ரெண்டு பேருமே இப்போது ரோஹித் சர்மா மீண்டும் அணியில் கொண்டு வந்திருக்காரு இது இந்திய அணிக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலம் தான் ஏன்னா இந்தியா நடந்து முடிஞ்ச இலங்கை தொடரில் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் அற்புதமாக செயல்பட்டாங்க ஆனால் ஓடிய மேட்சில் இந்தியா அந்த அளவுக்கு கவனம் செலுத்தலை அதனால இந்தியா தோல்வி அடைஞ்சது அந்த தோல்வி இப்போது ஏகப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அந்த வகையில் பிசிஐக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கௌதம் கம்பீர் மேலே மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை கௌதம் கம்பீர் எதை சொன்னாலுமே பிசி உடனே ஒன்று தலையாட்டினாங்க ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இலங்கை மேட்சில் முதல் டி ட்வெண்ட்டில அந்த தொடர்ந்து இந்தியா ஜெயிச்சது ஸோ இப்படி இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் மேல அவங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால கௌதம் கம்பீர் கேட்ட எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்க ஆனா ஓடி மேட்ச்ல தோத்ததுனால கௌதம் கம்பீர் மேல கொஞ்சம் அவமரியாதை ஏற்பட்டிருக்கு அதை அழகாக பயன்படுத்திய ரோஹித் சர்மா இனிமேலும் நீங்க அவர் சொல்றதை மட்டும் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னால் கேப்டனா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி முதல் எச்சரிக்கை விடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு எனக்காக நீங்கள் ஒரு மேட்ச் அப்படின்னா ஒரு பயிற்சி ஆட்டம் வந்து விளையாட வைங்க அப்படி விளையாண்டாங்க அப்படின்னா நான் சொல்கிற வீரர்கள் எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறது நீங்களே பார்ப்பீங்க அது இந்தியாவுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து வெற்றி ஏற்பட்டு கொடுக்கும் இல்லை அப்படின்னா என்னால் ஒரு பேட்ஸ்மேனாக கூட இனிமேல் அணியில விளையாட முடியாது நான் உடனே ஓய்வு அளிச்சிட்டு கிளம்புறது மட்டும்தான் என்னுடைய ஒரே குடிக்கோளாக இருக்கும் மாதிரி பிசிஐக்கு ரோஹித் சர்மாவே மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கைப்படுத்திருக்காரு வேறு வழி இல்லாமல் ஏற்கனவே கௌதம் கம்பீரமால ஒரு அவமானியத்தில் இருக்கக்கூடிய பிசிஐ இப்போதைக்கு ரோஹித் சர்மா சொன்ன விஷயங்களை கேட்டுக்கிட்டாங்க அதன் காரணமாக ரோஹித் சர்மா இப்போது எடுத்திருக்க முதல் முடிவு அப்படிங்கிறது ஸோ அணியில நீங்கள் யாரெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொன்னீங்களோ ஈஷான் கிருஷன் மற்றும் நட்ராஜன் ரெண்டு பேருக்குமே இந்தியில வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அதுவும் குறிப்பா பங்களாதேஷ் மேட்ச்ல ஸோ இப்போ நடக்க போகிற இந்தியா வருஷ் பங்களாதேஷ் மேட்ச்ல அவங்க ரெண்டு பக்கம் வாய்ப்பு கொடுங்க அவங்க எப்படி பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க அவங்களுடைய தனி திறமைகளை கண்டிப்பாக அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க அதன் பிறகு அவங்கள அணியில் சேர்த்துக்கணுமா நாங்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு பிசியும் ஒரு வழி இல்லாமல் ஒருமானதாக சமம் தெரிவிச்சிருக்காங்களாம் அதன் காரணமாக இப்போது இந்தியாவுடைய பயிற்சி ஆட்டத்தில் ஈஷான் கிஷன் மற்றும் நட்ராஜன் இணைஞ்சிருக்காங்க அவங்க இப்போதைக்கு பேட்டிங் மற்றும் பவுலிங் பயிற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்தியா மோத பங்களாதேஷ் மேட்ச்ல ஈஷான் கிஷன் பேட்டிங்லேயும் நட்ராஜன் பவுலிங்லையும் மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை பண்ண போகிறாங்க அதனால் தொடர்ந்து இனி அனில நடராஜன் மற்றும் இசான கேசன் போன்ற மிக முக்கியமான வீரர்களை பார்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்தியிருக்கார் ரோஹித் சர்மா இதனால் கௌதம் கம்பீருக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஒட்டுமொத்த பிசிசியுமே தன்னுடைய கை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் கௌதம் கம்பீர் ஆனால் ஒரே மேட்ச் தோல்வித்தன் காரணமாக இப்போது அவர் மேலே ஒரு அவமரியாதை ஏற்பட்டிருக்கு அதை சரியாக பயன்படுத்திய ரோஹித் சர்மா இப்போது அவருடைய விருப்பத்தை சொல்லி அதன் மூலயமா மிக முக்கியமான ரெண்டு வீரர்களை உள்ளே கொண்டு வந்திருக்காரு அப்படி அவங்க ரெண்டு பேருமே அர்த்தத்தோடக்கூடிய மேட்சுகளை சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பாக கௌதம் கம்பியுடைய பேச்சு அப்படிங்கிறது இனிமே பிசிசியில் எடுபடாது இனி ரோகிஷ் சர்மாவோட பேச்சு மட்டும்தான் தான் எடுபடும் அப்படி பார்த்தா மிக முக்கியமான வீரர்கள் அனைவருக்கும் இனி இந்திய அணியில் ரோஹித் சர்மாவோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான மிக முக்கியமான தகவல் இப்போ வழியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்கு